நின்றுகொண்டு எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று எளிமையாக உங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற என்னுடைய அண்ணன் சைதை துரைசாமி அவர்களை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தொகுதியில் உள்ள அனைவருக்கும் அவரை நன்றாக தெரியும். உங்களுடைய தம்பியாக உங்களுடைய சகோதரராக மூன்று தலைமுறைகளாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு நீங்கள் எல்லோரும் வாய்ப்பளித்து மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு தர வேண்டும். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு என்னுடன் வருகை தந்திருக்கின்ற முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் ஆக்ஷன் கிங் கே கே மூர்த்தி அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் வருகை வி என் ரவி அவர்களும் பகுதி செயலாளர்கள் எஸ் எம் சுகுமார் அவர்களும் ஷேக் அலி அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் மு ஜெயராமன் அவர்களும் சகாதேவன் அவர்களும் ஈகை தயாளன் அவர்களும் வடிவேல் அவர்களும் பழனிசாமி அவர்களும் இகேபி கோபி அவர்களும் சுரேஷ் பாரதி ஈகை சிவகுமார் வாசுஜி லோகேஷ் சைதை சிவா பிரேம சக்கரவாணி ஆலிஸ் ஜி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் வே காளிதாஸ் அவர்கள் சைதை சந்த் அவர்கள் புரட்சி பாரதத்தின் சைதை ரஞ்சித் அவர்கள் அமல்ராஜ் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சைத் மனோகர் அவர்கள் கோவில் பாஸ்கர் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே என் உயிரினும் மேலான வாக்காள பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். நாம் ஒரு மிக முக்கிய கட்டத்தில் இருக்கின்றோம், அரசியல் கட்டத்தில் இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பெண்கள் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல நல்ல வளர்ச்சி திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்கு ஒரு அச்சாரமாக இருந்து கொண்டிருப்பவர் நம்முடைய அண்ணன் சைதை துரைசாமி அவர்கள். அவர் சென்னையின் மேயராக இருந்த நேரத்தில் அவர் போட்ட விதைதான் இன்று முளைத்துக் கொண்டிருக்கிறது சென்னையில். சிந்தித்து பாருங்கள், ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ளவர். அவரை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் எல்லோரும் தேர்வு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, இந்த தொகுதி மக்களுடைய கருத்து, சென்னை மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த தேர்தல் ஒரு விவசாயிக்கும் ஒரு முதலாளிக்கும் நடக்கின்ற போரா நான் பார்க்கின்றேன். நம் பக்கம் இருப்பது விவசாயி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிரணியில் இருப்பது ஒரு முதலாளி மு க ஸ்டாலின் அவர்கள். நினைத்து பாருங்கள், உங்களுக்கு விவசாயி வேணுமா முதலாளி வேணுமா? நிச்சயமா விவசாயி. அதனால நானும் விவசாயி, விவசாய குடும்பத்துல எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாமே இங்க எல்லாம் வந்திருக்கோம். எல்லாம் இங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? எல்லா கிராமத்துல விவசாயம் தான். 70 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு விவசாயி தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வந்திருக்கின்றார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய ஆட்சி தொடர வேண்டும், நடப்பது ஒரு விவசாயி ஆட்சி. ஆனால் எதிரணியிலே துடித்துக் கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள், எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும், எப்படியாவது வரணும். வர முடியாது ஸ்டாலின் அவர்களே, நிச்சயமாக வர முடியாது. மக்கள் உங்களை ஏற்றுக்க தயாராக இல்லை. நிச்சயமாக மீண்டும் நம்முடைய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக வருவார். அதற்கு இங்கே அண்ணன் சைதை துரைசாமி அவர்கள் இங்கு வெற்றி பெற்றாக வேண்டும். உங்களிடம் பல செய்திகள், சென்னை பெருநகர் அதிமுக அரசு அறிவித்திருக்கிறது அவருடைய தேர்தல் அறிக்கையிலும் நம்முடைய பழனிசாமி அவர்கள் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் பார்த்தா எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. பொதுவா என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், கல்வி சுகாதாரம் விவசாயம் இது இலவசமா கொடுக்கணும். ஆனால் இந்த நேரத்தில் 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் பெரிய பணம், இல்லாதவங்களுக்கு எல்லாம் பெரிய பணம். மக்களுடைய சுமையை போக்குவதுதான் நல்ல நிர்வாகம், நல்ல அரசின் நிர்வாகம். அப்படி எனக்கு ஒரு மிக பிடித்த ஒரு திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார்கள். அது என்ன? தமிழ்நாட்டில் உள்ள மாதம் மாதம் 1500 ரூபாய் உங்கள் வீடு வந்து தேடி, வீடு தேடி வந்து ஒரு ஆண்டுக்கு 18000 ரூபாய். நினைச்சு பாருங்க, 18000 ரூபாய் அத்துணை பெண்களுக்கும் தமிழ்நாட்டில்.
இது உங்களுடைய மிகப்பெரிய அளவிலே உங்களுடைய சுமையை போக்கும் ஆறு கேஸ் சிலிண்டர் ஒரு ஆண்டுக்குனா இது சாதாரணமான திட்டம் சொல்லுவார் என்னன்னா நாங்க வெற்றி பெற்றால் விவசாய கடன் தள்ளுபடி செய்வோம் கல்வி கடன் தள்ளுபடி செய்வோம் இப்படித்தான் அந்த வசனம் ஆனா இது வரைக்கும் பண்ணது கிடையாது ஆனால் இங்கே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சிட்டார் சொல்லறது மட்டும் இல்ல செஞ்சிட்டார் கிட்டத்தட்ட 20 லட்சம் விவசாயிகளுக்கு நன்மை பெறுகின்ற ஒரு அறிவிப்பு அறிவிப்பு இல்ல முடிஞ்சு போச்சு அவங்க கடன் கூட்டுறவு வாங்கி கடனை தள்ளுபடி செய்து விட்டார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் சும்மா வசனம் பேசுவார் ஸ்டாலின் பேசுறதே உங்களுக்கு தெரியல பொய்யதான் பொய்ய தவிர வேற எதுவும் அவர் வாயில வர அதனால் நீங்கள் சிந்தியுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி கடனை தள்ளுபடி செய்வேன் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் இது எவ்வளவு பெரிய சுமையை நீக்கும் எவ்வளவு பெரிய சுமையை நீக்கும் அண்ணன் சைதே துரைசாமி அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் நிறைய பிள்ளைங்களை படிக்க வச்சிட்டு இருக்கார் கல்வி கடன் சுமைனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் படிக்கல என் பிள்ளைங்க படிக்கணும் ஏதோ ஆட்டோ ஓட்டுறோம் டாக்ஸி ஓட்டுறோம் எங்கேயோ வேலை செய்யறோம் கடனை வாங்கி ஆட்டோவை வச்சு ஏதோ வீடை வச்சு இடத்தை வச்சு ஊர்ல கிராமத்துல குடிசையை வச்சு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் அந்த கடன் அத்தனையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தள்ளுபடி நான் செய்கின்றேன் என்று சொல்வது மிகப்பெரிய அறிவிப்பு இதற்கு முன்பு எனக்கு தினம் தெரிஞ்சு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள்லாம் இதுவரைக்கும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து மருத்துவக் கல்லூரியில் சேருவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க மெடிக்கல் காலேஜில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் சேருவாங்க ஆனால் கடந்த ஆண்டு எத்தனை பேர் தெரியுமா சேர்ந்திருக்காங்க 500 பேர் சேர்ந்திருக்காங்க இதெல்லாம் இது எவ்வளவு பெரிய அறிவிப்பு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் 500 பேர் மருத்துவர்களாக இனி படித்துக் கொண்டிருக்கின்றார் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வந்தது நம்முடைய அதிமுக ஆட்சி முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து மிகப்பெரிய இது எங்களுடைய கோரிக்கை பாட்டாளி மக்களை சொன்ன கோரிக்கை இது போன்ற பல கோரிக்கைகள் பாவரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும்னு எங்களுடைய கோரிக்கை அறிவிப்பது மட்டுமல்ல சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ராஜாவுக்கு நஷ்டமாக